ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு நாள் திடீர்னு ராஜாண்ணா கால் பண்ணார், வாடா கடலில் போய் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒன்று ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுங்க. அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா பேரக்கூடாது, அது தமிழில் வந்து பிழிஞ்சான்னு சொல்லுவாங்க. அந்த மீனை பாருங்களேன், எவ்வளோ அழகாக நிதானமாக எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்களேன். அந்த மீனை ரீல்லாம் சுத்த முடியாதுங்க, முடிஞ்ச அளவுக்கு கிட்ட தான் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அது இது போல் நடந்து தான் எடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. அது போல் நடந்து எத்தனை வருவார் பாருங்க. நம்ம தம்பி வேறு ஆர்வப்பட்டு மீன் அப்படி பிடிக்கக்கூடாது, சென்டராக பிடிச்சி தூக்கின்னு ஓடி வரான் பாருங்களேன். இது போல் யாரும் பிடிக்காதீங்க, ஏன்னா அந்த மீன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், அரைச்சதுன்னா நம்ம கையெல்லாம் வீங்கி போயிடும். அது போல் பாப்பாப் வேறு இருக்குல்ல, அதில் இருக்க முள்ளெல்லாம் வந்து கையில் குத்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அது போல் நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, முடிஞ்சால் பெல் பட்டன் ஆலில் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிழிஞ்சா மீன் பாருங்களேன், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.